Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Friends, welcome to விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. நம்ம ட்ரெஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் வாங்கும்போது அவங்க தர அந்த அட்டை டப்பாவை வந்து வேஸ்ட்னு தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை கார்னர் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஃப்ரேம் செய்ய போகிறேன். நம்ம இன்றைக்கி ஃப்ரேம் செய்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிளாக் கலர் ஷீட் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் ஷீட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக் கலர் ஷீட்டு அந்த அட்டையில் ஒட்டியிருக்கேன். அட்டையில் ஒட்டினதை வந்து இந்த மாதிரி ஃப்ரேமாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒட்டுறதுக்கு குளுகன் யூஸ் பண்ணிங்கன்னா குளுகன் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வீட்டில் அழகான பிக்சர்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களும் அழகான பிக்சர்ஸ் நிறையா வரைவாங்க. அது ஒட்டாமல் அப்படியே நோட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் செஞ்சு வீட்டோட வாலில் மாட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ மாட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் ஃப்ரேம் மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, அழகாக இருக்குது. இதை நான் பூஸ் ரூமில் வச்சு காட்டுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ரேம் ரெண்டு செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ரேம் மாதிரி இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை ஹால்லேயோ ரூம்லேயோ மாட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலியான ஷாம்பு பாட்டிலை தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. அந்த மார்க்கரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்டாண்ட் வேணுமோ அந்த ஸ்டாண்டு சைஸுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தியை நெருப்பில் காட்டி அந்த நம்ம ட்ரா பண்ண ஏரியா மேலே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாண்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டை ஒரு ரேப்பிங் ஷீட்டில் ஒட்டி கவர் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நான் இந்த ஸ்டாண்டை இன்றைக்கி ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் ஹோல்டராக மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃபோன் ஸ்டாண்டாகவும் ப்ரஷ் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3, மெல்ட்டான கேண்டில்ஸ் எல்லாத்தையும் தூர போடாமல் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்த்திகை தீபம் மாதன்றதுனால சூப்பர் அந்த கேண்டிலை யூஸ் பண்ணி எப்படி நெய் தீபம் ஏற்றலான் தான் இந்த டிப்ஸில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம கலெக்ட் பண்ண கேண்டிலில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ உங்ககிட்ட உருகின கேண்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் உருகின கேண்டிலும் ஃப்ரெஷ்ஷான கேண்டிலும் கலந்து எடுத்துருக்கேன். நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து இந்த மெல்ட்டான கேண்டில் கூட நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்துக்கிட்டாலும், நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 நுணுக்கிய கற்பூரத்தையும் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து 2 செகண்ட்ஸில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சூடாகவே இருக்கச்சில் இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏற்றுக்கிடலாம். நார்மலாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. நம்ம லிட்டர் தனக்கா நெய் வாங்கி செலவு பண்ண முடியாது. இந்த பேட்டர்னில் நெய் யூஸ் பண்ணி கேண்டில் செய்யலாம். உங்ககிட்ட நெய் இல்லாத பட்சத்தில் வீட்டில் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு நெய்யும் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்பவே நல்லது. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் நெய்க்கு பதிலாக சேர்த்துக்கிட்டலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேண்டில் கிடைக்கும். ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் கார்த்திகை தீபம் அன்றைக்கி ஏற்றுனீங்கன்னா ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக ஏறிவுங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண கேண்டிலை நல்லா காய வச்சுட்டுலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியே வச்சிங்கனாலே சீக்கிரம் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கேண்டில் கிடச்சிருக்கு.
உங்ககிட்ட ஐஸ் ட்ரே இல்லைன்னா வீட்டில் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் டப்பா அல்லது பிளாஸ்டிக் மூடி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதில் இந்த மாதிரி கேண்டில் செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ விளக்கேற்றி காட்டுறேன். ஸோ பாருங்கள், விளக்கு சூப்பராக எரியுது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த விளக்கை அகல் விளக்கில் வச்சு வீட்டில் வெளியே வச்சிங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றாமல் நார்மல் கேண்டிலையும் செஞ்சுருக்கேன். ஸோ பாருங்கள், கேண்டில் ரொம்ப அழகாகவே எரியுது. ஸோ இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பார்ட்டி டைமில் இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் எந்தெந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4, நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய சீடியும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் டியூப் இருக்கு இல்லைங்களோ, அது வேண்டான்னு தூக்கி போடாமல் இந்த கார்ட்போர்ட் டியூப்பை ஒரே சைஸில் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் க்ளூ கன் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீடியில் இந்த கார்ட்போர்ட் கட் பண்ண கார்ட்போர்ட் டியூப்பை ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு முக்காலி கிடச்சிருக்கு. ஆமாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகான முக்காலி கிடச்சிருக்கு. இப்போ கார்த்திகை தீபன்றதுனால நம்ம ரெடி பண்ண முக்காலியில் விளக்கு ஏற்றி வச்சிருந்தோம். அதோடய ரிஃப்ளெக்ஷன் நைட் டைமில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.